ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னால் ஒரு பெரிய மன்னன், ஒரு பயங்கரமான சாம்ராஜ்யத்தை கட்டி ஆளக்கூடிய ஒரு பெரிய மன்னன், அவனுக்கு வந்து நம்ம வந்து 100 வருஷம் வரைக்கும் வாழணும் அப்படிங்கிறது ஒரு ஆசை. ஆனால் அந்த மன்னனோட வகையறாவில் யாருமே 58 வயசுக்கு மேலே உயிரோடு இருந்ததே கிடையாது. எல்லாத்துக்குமே அந்த பர்டிகுலர் 58 ஏஜில் வந்து ஒரு பெரிய கண்டம் இருக்குது. அந்த கண்டத்தில் வந்து இறந்து போயிடுவாங்க. அது வந்து அவங்க குடும்பத்துக்கான ஒரு சாபம். ஆனால் நம்ம 100 வயசு வரைக்கும் வாழ்ந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இந்த உலகத்தில் இருக்கிற பெரிய பெரிய ரிஷிகள் முனிவர்கள் எல்லாத்துட்டையும் போய் கடுமையான தவம்லாம் புரிஞ்சு கேட்குறாரு. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த 58 வயசில் உங்கள் ஃபேமிலிக்கு ஒரு கண்டம் வருது இல்லையா, அது எந்த ரூபத்தில் வருதுன்னு நீ தெரிஞ்சுக்கிட்ட அப்படின்னா, முன்னாலேயே தெரிஞ்சுக்கிட்ட அப்படின்னா கண்டிப்பாக அதுலேருந்து நீ தப்பிச்சலாம், நீ 100 வயசு வரைக்கும் வாழலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி ஓகே, அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கேட்டப்போ அந்த முனிவர்கள்லாம் சொல்கிறாங்க, இந்த மாதிரி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சாப விடப்பட்ட வைரங்கள், அதாவது சபிக்கப்பட்ட வைரங்கள் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஒரு கண்ணாடி மாதிரி நீ அசம்பிள் பண்ணணும், அதை அசம்பிள் பண்ணி அந்த கண்ணாடியில் பார்த்த அப்படின்னா உனக்கு ஃபியூச்சர் தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு இந்த மன்னனும் அவன்கிட்ட இருக்கிற சொத்து பத்து எல்லாத்தையும் விற்று எல்லா சொத்தையும் போட்டு உலகத்துக்கு எல்லா சாப விடப்பட்ட வைரங்களையும் சேர்த்து பயங்கரமாக பூஜை பண்ணி அந்த கண்ணாடியை வந்து கிரியேட் பண்ணிட்டார். அந்த கண்ணாடியை எடுத்து வச்சு அந்த கண்ணாடி முன்னால் போய் நின்று ஒரு வார்த்தை சொல்லணும். அந்த வார்த்தையை சொன்னால் மட்டும்தான் அந்த கண்ணாடி வந்து தன்னோட யார் கண்ணாடியில் பார்க்குறாங்களோ அவங்களோட ஃபியூச்சர் வந்து அதை அப்படியே காட்டும், கண்ணாடியில் காட்டும். மன்னன் வந்து அந்த கண்ணாடிக்கு முன்னால் சொல்கிறார் இல்லையா வார்த்தை, அந்த வார்த்தை தான் இந்த படத்தோட டைட்டில், இதை அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த மன்னன் வந்து அந்த ஃபியூச்சரை பார்த்து எப்படி நம்ம கண்டம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்டத்துலேருந்து தப்பிச்சு 100 வயசு வரைக்கும் வாழ்ந்துறாரு. அதுக்கப்புறம் 100வது வயசில் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்த கண்ணாடி நமக்கு கிடைச்ச இந்த இது யாருக்குமே நமக்கு வேறு யாருக்குமே கிடைக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கண்ணாடி எடுத்துகிட்டு போய் ஒரு இடத்துல புதைச்சி வச்சுறாரு, யாருக்குமே தெரிய இடத்துல மறைச்சி வச்சுறாரு. அதுக்கப்புறம் இவங்க படையில் இவங்க ஊரில் இந்த கண்ணாடி பற்றி தெரிஞ்ச இந்த முனிவர்கள் ரிஷிகளை வச்சு பூஜை பண்ணாங்க இல்லையா, இவங்க எல்லாத்தையும் அவர் வந்து கொன்னுறாரு. அந்த மன்னன் வந்து மறுபடியும் நீ இவங்க வேற யாருக்கும் இந்த மாதிரி பண்ணி கொடுக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கொன்னுறாரு. ஸோ அந்த கண்ணாடி வந்து இப்போது ஹைட்ல இருக்குது. இதோட பார்ட் முடிஞ்சுது. இப்போ வந்து இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீனை காட்டுறோம். ஸ்டார்டிங் சீனில் ஹீரோ, அவங்க அப்பா, அவங்க அம்மா, தாத்தா, இவங்க 4 பேர் வந்து இவங்களோட ஃபேமிலி. ஹீரோ வந்து பிடெக் முடிச்சுட்டு வேலை இல்லாமல் சுற்றிட்டுருக்காரு. ஹீரோவோட அவங்க தாத்தாக்கு வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து டீச்சராக இருக்காரு, சோசியல் சயின்ஸ் டீச்சராக இருக்காரு, ஹிஸ்ட்ரி டீச்சராக இருக்காரு. ஹீரோவோட அவங்க தாத்தா வந்து அடிக்கடி எங்கேயோ ஒன்று காணாமல் போயிடுவார். ஒரு 10 நாள் 15 நாள் டூர் போகிற மாதிரி எங்கேயோ ஒன்று போயிடுவாங்க. ஹீரோவோட அவங்க தாத்தாவை திட்டிகிட்டே இருப்பாங்க அவங்க வீட்டில். ஆனால் இவர் இந்த 10 நாள் 15 நாள் எங்கேயோ வெளியே லீவ் போட்டு போகிறது எதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த கண்ணாடியை பற்றின ரிசர்ச் பண்ணுறதுக்கு. ஹீரோவோட அவங்க தாத்தா வந்து அந்த கண்ணாடி பற்றி பயங்கரமாக ரிசர்ச் பண்ணிருக்காரு. அந்த கண்ணாடி எங்கே இருக்குது அப்படிங்கிற ஸ்பாட் பண்ணுற அளவுக்கு போயிடுறாரு. ஹீரோவோட அவங்க தாத்தாவுக்கு திடீர்னு உடம்பு செல்லாம் போகுது. ஸோ அவர் வந்து அவங்க பேரனை கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு சீட்டில் அந்த கண்ணாடி எங்கே இருக்குது அப்படிங்கிற ஸ்பாட் பண்ணிட்டாரு ஹீரோவோட அவங்க தாத்தா. ஸோ அந்த கண்ணாடி எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு டீட்டெயில் லேட்டிடியூட்ல எழுதி இந்த பொருளை போய் தேடி கண்டுபிடிச்சி அழிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஹீரோவும் அந்த பாக்கெட்டில் அந்த பேப்பர் எடுத்து வச்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் சாயங்காலம் முடிச்சு ஹீரோவோட அவங்க தாத்தா இறந்து போனார் இல்லையா, அவர் இறந்து போனதுனால ஹீரோவுக்கு வந்து அவரோட வேலை கிடைக்குது. ஸோ அவர் வந்து சோசியல் சயின்ஸ் டீச்சராக அந்த ஸ்கூலில் போய் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அவங்க தாத்தா கொடுத்தாருல சீட்டு, அதை வந்து அவர் கண்டுக்கல. சரி சொல்லிட்டு அப்படி விட்டார். அவர் லைஃப் நார்மலாக போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போக 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 அவங்க தாத்தா கூட அந்த ஸ்கூலில் டீச்சராக இருந்த ஒரு ப்ரொஃபஸர் வந்து, உங்கள் தாத்தா இந்த மாதிரி ஒரு கண்ணாடி பற்றி ஏதாவது விஷயம் ஒன்றை சொன்னாரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ணாடி பற்றின அந்த மன்னன் பற்றின எல்லா விஷயங்களையும் சொல்கிறார். இப்போது அந்த கண்ணாடியோட விலை வந்து 10 கோடி ரூபா. ஏன்னா எல்லாமே வைரமாக இருக்குல்ல, அந்த கண்ணாடி ஃபுல்லாக வைரங்கள் பதிக்கப்பட்டது. ஸோ அதை பற்றி ஏதாவது ஒன் டீட்டெயில் ஒன்றை சொன்னாரா, உங்கள் தாத்தா வந்து அதை பற்றி ரிசர்ச் பண்ணிருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயிலும் ஹீரோட்ட சொல்கிறார். உடனே ஹீரோ ஒன்று ஸ்ட்ரைக் ஆகுது. எங்கள் தாத்தா இறந்து போகிறப்போ ஒரு ஷீட்டு ஒன்று என்கிட்ட கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக போய் அந்த சீட்டை அவர் வீட்டில் இருக்கிற சீட்லாம் வீட்டில் இருக்கிற புக்ஸ் எல்லாம் தள்ளி போட்டு அந்த சீட்டை கையில் எடுக்கிறாரு. இதை யார்ட்டி சொல்லாது, இதை போய் தேடி போய் அழிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு அதில் எழுதிருக்கு. ஸோ அவர் யார்ட்டி சொல்லாமல் கிளம்புறாரு. இதோட இன்டர்வல் முடியுது. ஹீரோ வந்து ட்ரிப்பு கிளம்புறாரு அந்த கண்ணாடி கண்டுபிடிக்கிறதுக்கு. அந்த கண்ணாடி கண்டுபிடிக்கிறதுக்கு ஹீரோ மட்டும் போகலை, வில்லன் டீம் ஒன்று போகுது. ஏன்னா அந்த கண்ணாடியோட ரேட்டு வந்து 10 கோடி அப்படிங்கிறதுனால, ஃபுல்லாக வயிறும் அப்படிங்கிறதுனால வில்லன் டீம் வந்து ஒரு 10 பேர் கூட்டிட்டு வில்லன் போகிறாரு. அதுக்கப்புறம் ஹீரோ மொத்தம் 2 பேர் போகிறாங்களா, மூணாவது இன்னொரு ஆள் போகிறாரு. ஹீரோவோட அவங்க தாத்தா வேலை செஞ்ச அந்த ஸ்கூலில் ஒரு ப்ரொஃபஸர் சொன்னல, ஹீரோவுக்கு அந்த கதையெல்லாம் சொல்லியிருப்பார்ல, அந்த ப்ரொஃபஸரும் அந்த கண்ணாடி தேடி போகிறாரு. அவருக்கு ஆசை தானே பணம் இருக்குன்னு சொல்லிட்டு அவரு ஒரு டீமுக்கு பணம்லாம் கொடுத்து கண்ணாடி தேடி போகிறாரு. ஸோ இப்போ 3 டீம் வந்து இந்த கண்ணாடி எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கோசரம் போகிறாங்க. அதாவது ஹீரோ வந்து அந்த கண்ணாடி அழிக்கணும்னு போகிறாரு. இந்த 2 டீமும் அந்த கண்ணாடி எடுத்து நம்ம வித்துடணும், 10 கோடி ரூபா லாபம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நோக்கத்தோட 3 பேர் வந்து போகிறாங்க. ஹீரோ வந்து ஃபஸ்ட்டு அது எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சு அது வந்து ஒரு காடு, 2 மலைக்கு நடுவில் வந்து அந்த கண்ணாடி இருக்குது, ஸ்பாட் பண்ணி வச்சுருக்காங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஹீரோ கண்டுபிடிச்சி போயிட்டே இருக்கிற அந்த கண்ணாடி பக்கத்து போகிறாரு. ஹீரோவுக்கு பின்னாலேயே ப்ரொஃபஸர் டீம் பின்னால் வில்லன் டீம், இவங்க ஹீரோவை ஃபாலோ பண்ணி 2 டீம் வருது அந்த கண்ணாடி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபைனலாக ஹீரோ வந்து அந்த கண்ணாடி எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பாட் பண்ணிடுறாரு. ஸ்பாட் பண்ண உடனே வில்லன் அப்பிரியர் ஆகிறாரு. அதுக்கப்புறம் ப்ரொஃபஸ் டீம் அப்பிரியர் ஆகிறாங்க. மொத்தம் 3 டீம் இங்கே இருக்காங்க, ஹீரோ, வில்லன், அப்புறம் ப்ரொஃபஸ் டீம். இவங்க 3 பேர்த்துக்கும் பயங்கர சண்டை நடக்குது.
பயங்கர சண்டை நடக்குது. இந்த சண்டையில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவங்க ரெண்டு டீமும் சேர்ந்து, இவங்க ரெண்டு ப்ரொஃபஸர் டீமும் வில்லன் டீமும் சேர்ந்து ஹீரோவை அடித்து படுக்க வச்சுறாங்க. ஹீரோவால் எந்திரிக்கவே முடியல, அந்த கண்ணாடியை எடுத்துடுறாங்க. ஆனால் அந்த கண்ணாடி எடுத்து வச்சு அந்த கண்ணாடியில் ஒரு வார்த்தை சொன்னால் மட்டும் தான் அதை ஃபியூச்சரை காட்டும், அந்த வார்த்தை என்ன வார்த்தை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட்ட கேட்குறாங்க. ஹீரோட்ட கேட்ட உடனே ஹீரோவும் அந்த வார்த்தையை சொல்லிடுறாரு. வில்லன் வந்து அந்த கண்ணாடி முன்னால் நின்று அந்த வார்த்தையை சொல்கிறாரு. அவர் சொல்கிற அந்த வார்த்தை தான் இந்த படத்தோட டைட்டில். ஸோ அந்த கண்ணாடி வந்து அவரோட ஃபியூச்சரை காட்டுது. அதாவது ஒரு பெரிய மரக்கட்டை வந்து வில்லனோட தலையில் அடிக்கிற மாதிரி அந்த கண்ணாடியில் வந்து காட்டுது, அதாவது ஃபியூச்சரை காட்டுது. உடனே வில்லன் திரும்பி பார்க்குறாரு, அந்த மரக்கட்டை வந்து ஹீரோ அடிக்கிறாரு, வில்லன் அடிக்கிறாரு, பட்டாருன்னு மண்டையில் அடிக்கிறாரு. மண்டையில் அடித்து வில்லன் கீழே விழுந்துடுறாரு. வில்லனோட டீம் எல்லாத்தையும் ஹீரோ வந்து அடிச்சு போட்டுறாரு. மறுபடியும் ப்ரொஃபஸர் டீம் வந்து ஹீரோவை அடிச்சு போட்டுறாங்க. ஹீரோ படுத்துட்டுக்கிறாரு. அதுக்கப்புறம் ப்ரொஃபஸர் டீம் போய் அந்த கண்ணாடி எடுத்து நின்று ப்ரொஃபஸர் வந்து அந்த வார்த்தையை சொல்கிறார், அதாவது இந்த படத்தோட டைட்டில் அந்த வார்த்தையை வந்து அந்த கண்ணாடி முன்னால் சொல்கிறார். அவரோட ஃபியூச்சர் வந்து காட்டுது, ஒரு பெரிய கல் வந்து அவரோட தலையில் அடிக்க வர மாதிரி காட்டுது. உடனே ப்ரொஃபஸர் வந்து முன்னாலே உஷாராகி டக்குன்னு அவர் தலையை கீழே இறக்குறாரு. அந்த பெரிய கல் வந்து அந்த கண்ணாடியில் அடிக்குது, அந்த கண்ணாடி செதறுது, அந்த கண்ணாடி உடையுது. அந்த கல் யார் விட்டதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹீரோ. ஸோ ஹீரோ வந்து அந்த கண்ணாடியை வந்து உடைச்சிருவார், அவங்க தாத்தாவோட லட்சியத்தை வந்து நிறைவேற்றிடுவார். இதோட இந்த படத்தோட எண்டுக்காடு. இப்போது நான் சொன்ன இந்த ஸ்க்ரீன் பிளேக்கு என்ன டைட்டில் வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிற டைட்டிலை கமெண்டில் சொல்லுங்கள்.